Vanakkam and welcome to Delight Cinemas இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேரக்டர் கார்த்திக் நரேனுடைய இயக்கத்துல ஆக்டர் தனுஷ் நடிச்சிருக்கிற மாறன் படத்தோட அபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண இந்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபேன்ஸான ஆனால் நீங்க தான் இந்த படத்தோட ட்ரெய்லரை லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கும்போது போது இன்னைக்கு காலையில் ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தமிழ் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மாறன் ட்ரெய்லரை நீங்க தான் ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரை அன்லாக் பண்ணணும் பண்ணணும்னா ஹார்ட் கொடுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அந்த போஸ்ட்டுக்கு ஹார்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா உடனே பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தமிழ்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் தி ஹார்ட் அப்படின்னு போட்டிருந்துச்சு அதுக்கு அடுத்து ட்ரைலர் அன்லாக் இஸ் அட் டுவெண்ட்டி செவன் போட்டிருந்துச்சு ஸோ இவங்க வந்து ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு இத்தனை ஹார்ட் கிடைச்ச உடனே நம்ம ட்ரெய்லரை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஸோ நான் ஹார்ட் கொடுக்கும் போதே டுவெண்ட்டி தான் இருந்தது கம்ப்ளீட்டாக இந்த ட்ரெய்லர் அன்லாக் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது சொன்னது மட்டும் இல்லாமல் மாறன் படத்துலேருந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு போஸ்டரும் நமக்கு அனுப்பியிருந்தாங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போஸ்டர்ஸ் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் இந்த மாரன் படத்தோடைய ட்ரெய்லர் வந்து கம்ப்ளீட்டாக அன்லாக் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாரன் ட்ரெய்லரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி மாறன் ட்ரெய்லரே வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க ஸோ இந்த ட்ரெய்லர் லான்ச் ப்ராசஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை அவங்க இன்னைக்கு மண்டே பண்ணது தான் ஃபேன்ஸ் மூலிமா ஒரு படத்தோடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல நல்ல விஷயம் அதுவும் இந்த மாறன் படத்துக்கு பாத்தீங்கன்னா இவங்க பண்ண இந்த ட்ரெய்லர் லான்ச் ப்ராசஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு புது முயற்சியா இருந்தது ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க இன்னைக்கு மண்டே பண்ணதான் நேத்தி சண்டே வந்து அவங்க இதை பண்ணிருக்கலாம் அப்படி இல்லனா கூட இப்படி ஒரு ப்ராசஸ்ல தான் நாங்கள் இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போறோம் ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே தயாராருங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே இவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் சோ அப்படி பண்ணிருந்தாங்கன்னா இன்னுமே ரீச் வந்து நல்லா இருந்திருக்கும் பட் பரவாயில்ல ஒரு வழியா பார்த்தீங்கன்னா இந்த மாறன் படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த மாறன் படம் வந்து வர மார்ச் பதினொன்றாந்தேதி ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற படத்தோடைய ரிலீஸ் டேட்டையுமே ட்ரெயிலர் ரெண்டில் வந்து சொல்லிட்டாங்க ஸோ மார்ச் பத்தாம் தேதி எதற்கும் துணிந்தவன் மார்ச் பதினொன்று தேட்டரில் வந்து ராதேஷியா வருது ஓடிடியில் வந்து மாறன் வருது ஸோ இந்த மாறன் ட்ரெயிலர் எப்படி வந்திருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாறன் ட்ரெயிலரை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டேரக்டர் கார்த்திக் நரேந்தானா அப்படின்னு தோணுச்சு ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் ஜோனில் வந்து இறங்கியிருக்காரு டைரக்டர் கார்த்திக் நாராயணோட படங்களில் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி படத்தோடைய கலர் டோன் அண்ட் படத்துக்குள்ள கேரக்டர்ஸோடைய காஸ்டியூம்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்கும் அந்த விஷயம் வந்து இந்த மாறன் இருக்குது இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது மற்றபடி படத்தோடைய ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே இது எல்லாமே கமர்ஷியலா இவர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாறன் படத்தோடைய ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று வருது தண்ணி அடிச்சிட்டு திரிய ரிப்போர்ட்டர் பையன் அப்படின்னு சமுத்திர கனி வந்து சொல்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒரு டயாக் ஒன்று பிளே ஆகுது அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ஸ் சீன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் வந்து நிறைய இடங்களில் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது மாஸ்டர் படம் தான் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா மாஸ்டர் ட்ரெய்லர்லையும் சரி படத்துலையுமே சரி ஒரு கட்ட வரைக்கும் ஜேடி வந்து நிறைய தண்ணி அடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஸோ மாஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜேடி கேரக்டர் வந்து எதனால் ஆல்கஹாலிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லிருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்களா இல்லை காரணம் எதுவுமே இல்லையா அப்படிங்கிறது தெரியல மாஸ்டர் படத்தில் ஹீரோயினாக நடித்த மாலவிகா மோகன் இந்த மாறன் படத்திலுமே நடிச்சிருக்காங்க ஸோ மாஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா மாலவிகா மோகன் வந்து ஜேடியோடைய கொலிகா வருவாங்க அதே மாதிரி இந்த மாறன் படத்துடைய ட்ரெயிலருமே பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷோடைய கொலிகா வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க மாஸ்டர் படத்தில் சின்ன வயசு பவானியாக நடித்த மாஸ்டர் மகேந்திரனும் பார்த்தீங்கன்னா இந்த மாறன் படத்தில் ஒரு போலீஸ் காப்பாக நடிச்சிருக்காரு ஸோ மாஸ்டர் படத்தில் அவர் ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த படத்தில் ஒரு காப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இவர் கூட பார்த்தீங்கன்னா சூரரை போற்று படத்தில் சேயா நடித்த கிருஷ்ணகுமார் அவருமே இந்த படத்தில் ஒரு போலீஸ் காப்பாக நடிச்சிருக்காரு அண்ட் மூக்குத்தி அம்மன் படத்தில் ஆர்ஜே பாலாஜிக்கு சிஸ்டராக நடிச்ச ஸ்மிருதி வெங்கட் அவங்களும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆக்டர் தனுஷ்க்கு ஒரு சிஸ்டரா ப்ளே பண்ணிருக்காங்க அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்சர் பைக் இந்த மாறன் படத்துல பல்சர் பைக் யூஸ் பண்ணிருக்காங்க ஆக்டர் தனுஷோடைய பைக்கா காமிச்சிருக்காங்க தனுஷ் நடிச்ச பொல்லாதவன் படத்துல அந்த பல்சர் பைக் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மறுபடியும் ஆக்டர் தனுஷோடைய இந்த மாறன் படத்துல பல்சர் பைக் யூஸ் பண்ணது ரொம்பவே நல்லா இருக்கு பொல்லாதவன் படத்தில் எந்த அளவுக்கு பல்சர் பைக் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் இருக்குமா அப்படின்னு தெரியாது பட் பல்சர் பைக்கை இந்த இடத்துல யூஸ் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நியூஸ் கொடுக்கறத விட மக்களுக்கு உண்மையான நியூஸை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக தான் ஆக்டர் தனுஷோடைய கேரக்டரை இந்த மாறன் படத்தில் காமிச்சிருக்காங்க ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் ஒரு உண்மையான நியூஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது என்னென்ன பிரச்சனைகளை இவர் ஃபேஸ் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் இந்த மாறன் படத்துடைய கதை இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் ஃபிலிம்மா இருக்கும்னு நினைக்கிறேன் மெயினாக ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்க போகுது அதில் தான் படமே இருக்குது அது இந்த படம் மட்டும் இல்லை எல்லா படத்துக்குமே இது பொருந்தும்